அது பக்தி ரூபமானது அல்லது பிரபுத்தி ரூபமானது தியானம் அவ்வளவு. அந்த தியானம் எப்பேற்பட்டதுன்னா சுபதர கதி ஹேது, சுபதரமான கதி அப்படின்னாக்க ஸ்ரீவைகுண்டம் தெரிஞ்சா அழகாக மங்களமான பலமாக இருக்கக்கூடியது, கதியாக இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைவதற்கு அவர்களுடைய எண்ணமானது அவருடைய மன உறுதியானது காரணமாக இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு சாருமுக்தா பிரபாலா, அவருடைய எண்ணமானது எப்பேற்பட்டதுன்னா அவள் பக்தி பிரவர்த்தியை தானே தியானம் பண்ணுறாள். அது என்ன பண்ணும், சாரு முக்தா பிரபாலாம் ஆ பிரபாலாங்கிறது வா வகையோர் அவையதகான்னு சமஸ்கிருதம் சொல்ற வழக்கம். வா வந்து அதை பா நினைக்கலாம், பாவா வாவாவும் மாற்றி கவிகள் அர்த்தம் பண்ணுறது உண்டு. அது மாதிரி இந்த இடத்துல சாரு முக்தா பிரபாலாங்கிறது சாரு முக்தா பிரபாலா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படின்னு அர்த்தம் ஆ பிரபாலாம், பால்யம் முதற்கொண்டு பாலர்கள் முதற்கொண்டு எல்லாரும் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்தை அடையக்கூடிய நிலையில இருக்கு. தெரிஞ்சா சாரு முக்தா பிரபாலா சிறப்பா, யாரு அந்த உபாயத்தை பண்ணாலும் அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறது. அவர்கள் பாலர்களாயினும் சரி, விருத்தர்களாயினும் சரி, யுவாவாயினும் சரி, ஆக எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த விருத்தி. மனம் விருத்தியானது இன்னும் எப்படி இருக்கு, சிற பண்ணத ராகம் எம்பெருமானத்தில் இருக்கும்படியான அனுராகம் இருக்கேன் ஆசை பக்தி அவளுக்கு ஸ்திரமான அசைக்க முடியாத நம்பிக்கையோட பகவத் விஷயத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்க அவன். அப்புறம் சுத்த போதாம் அனுபத்தம், அவளுடைய ஞானம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டாக்கேன் அசைக்க முடியாதது. அதாவது ஞானம் எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னாக்க, சம்சயம் இருக்கக்கூடாது, விபரீத ஞானம் இருக்கக்கூடாது, சந்தேக ஞானம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் பகவத் விஷயத்தில் நமக்கு ஞானம் இருக்கணும். ஆக முனிவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, சுத்தமான போதம் ஞானம் அப்படிங்கிறார். அதாவது சம்சயம் விபரீதம் விபரீத ஞானம் சந்தேக ஞானம் இந்த இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் எம்பெருமானே சரண்யன் தெரிஞ்சா அவனே நமக்கு பிராப்தியனும் பிராபகனும், அவனே தான் நாம் அடையணும் என்கிற ஒரு திடமான எண்ணத்தோட கூடியவர்களா இருக்கா. அப்ப நல்ல எண்ணத்தோட கூடியிருக்கு அவளுடைய மன உறுதியானது. சுத்த போதம் அனுபவம் அப்பேற்பட்ட முனியினாம் சித்தவருத்தியும் முனிவர்களுடைய மனோபாவத்தை அந்த எண்ணத்தை நீ என்ன பண்ற, சுயனை எசி தன்னுடைய ஜனமாக தன்னுதாக தன்னுக்கு உறவாக ஆக்கிக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னால் அவதாக போலேயே நீயும் இருக்கிறாய். ஆக வாதியை நடத்திலும் முனிவர்களுடைய எண்ணத்திலே தியானத்திலேயும் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றாகவே இருப்பதனால் பாதுகாதேவியானவள் முக்தியர் முனிவர்களுடைய மனோபாவத்தை எண்ணத்தை அவருடைய தியானத்தை ஒத்து இருக்கா இவளும் என்று. இங்கு முனிவருடைய தியானத்தில் பிரணிகித பத பத்மா என்று எம்பெருமானுடைய அழகான தாமரை போன்ற திருவிழிகளையும் தியானம் பண்ணுறான்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி சாரு முத்தா அப்பிரபாலா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். முத்தன்னா முத்துக்கள், பிரபாலம்னா பவழங்கள். எம்பெருமானுடைய திருவமண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு அவன் புன்னகை பூத்தவண்ணம் அழகாக இருக்கான். அந்த புன்னகை பூத்து இருக்கிற காலத்தில் உள்ளே இருக்கின்ற பற்கள் வரிசையாக முத்துக்கள் போல தெரிகின்றன. அப்புறம் உதழ்கள் இதழ் அவருடைய உதடுகள் எப்படி இருக்குன்னா பிரபாலம் பவழம் போல சிவந்து இருக்கின்றன. அப்படின்னு புன்சிரிப்போட முத்துக்கள் போன்ற பற்களும் பவழம் போன்ற இதழ்களும் கூடிய புன்சிரிப்போட கூடின திருமுக மண்டலத்தையும் தவணை மலர் போன்ற திருவடியும் அவர்கள் முனிவர்கள் தியானம் பண்ணுகிறார்கள் என்று ஒரு அர்த்தம் கொள்ளலாம். ஆக இப்படியாக சுவாமி தேசியும் இந்த பாதுகா தேவியை முனிவர்களுடைய சித்தவருத்திக்கு அனுகுணமாக அவளும் அதே மாதிரியே இருக்காள் என்று பேசி ஆயிற்று இந்த ஸ்லோகத்தில். ஹரிச்சரண சரோஜம் பிரேப்சதாமர்ச்சணீயம் பிரசைஷி நவநாபம் மண்டலம் பாதுகேத்வம். ஸ்லோகம் 887. விரசித நவபாகம் ரத்னபேதேர் விஜித்ரைஹி விவித விதத ரேகா யக்த சீமா விபாகா ஹரிச்சரண சரோஜம் பிரேப்சதாமர்ச்சணீயம் ரசேசி நவநாபம் மண்டலம் பாதுகேத்வம். போன ஸ்லோகத்தில் முனிவர்கள் பண்ணுற தியானத்தை பற்றி பேசினார். இப்போ
பெருமாளை அடைவதற்கு பண்ணக்கூடிய அர்ச்சனையை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த பாதுகாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, விரஜித நவபாகம், நீ ஒன்பது பாகமடைவுகளாக ஒன்பது பகுதிகளாக நீ பிரிக்கப்பட்டிருக்கிறாய். மாதுகியின் மேல் புறத்தில் ஒன்பது பாகம் இருக்கு. எப்படி எப்படின்னா, ரத்தன வேலே எழுதி திரை, என்ன ஒன்பது ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒன்பது ரத்தனங்கள் என்னென்ன ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, முக்தா மாணிக்க வைடூரிய கோமேதான் வஜ்ர வித்ரமோ பத்மநாகம் மரகதம் நீலஞ்சேரி யசாக்கிரமம் என்று முக்துக்கு மாணிக்கம் வைடூரியம் கோமேதகம் வஜ்ரம் பவழம் பத்மராகம் மரகதம் இந்திரநீலம் என்று சொல்லப்படக்கூடியதான ஒன்பது ரத்தனங்கள் உன் மீது இழைக்கப்பட்டிருக்கணும். அந்த ஒன்பது ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, விவித விதத ரேகா எக்தசீமா விபாகா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் எல்லை பிரிப்பது போல, என்ன விவித விதத்திய ரேகா, அகலமாக எல்லாத்தையும் நடுவில் கோடு ரேகா கோடு இருக்கு என்ற சொன்னதுனால கோடு இழுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு ரத்தனமும் ஒவ்வொரு கட்டமாக இருக்கு. ஒவ்வொன்றையும் பிரித்து காட்டுவதற்காக நடுவில் கட்டங்கள் கோடுகள் ரேகைகள் கோடுகள் போடப்பட்டிருக்கு, எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்பது விதமான ரத்தனங்களோடும் ஒன்பது விதமான பகுதியோட கூடின பாதுகாதேவி நீ இருக்க. இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, ஹரிச்சரண சரோஜம் பிரேட்சதாம் அர்ச்சனீயம் பிரசேதி நவநாபம் மண்டலம் பாதுகேத்வம், நவநாபம் மண்டலமாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். நவநாபம் மண்டலமாக நீ இருக்கிறாயின்னு சொன்னால் அது என்ன, நவநாபமான மண்டலம்னா எது அப்படின்னு கேட்டால், பாரத வருஷத்தை ஒன்பது பகுதியாக பிரிச்சிருக்கான். அதாவது இதற்கு முன்னாடி நாபின்னு ஒரு அரசன் இந்த லோகத்தை ஆண்டு வந்தான் தெரிஞ்சுதான். அப்போ அவனுடைய புள்ள ஒன்பது பேர்கள், அவர்கள் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாரத வருஷத்தை ஒன்பது பாகமாக பிரித்தார்கள். இந்திரதீபம் கேசபூகு தாமிரபர்ணி கபஸ்திமான் நாகதீபகம் அதே மாதிரி ததா சௌமியா கந்தர்வகம் அப்புறம் வாருணா என்று சொல்லி ஏழு ஒன்பது பாகமாக பிரித்திருக்கார். கேசபதாவது இந்திரதீபகா கேசபூஷ்ட தாமிரபர்ணோ கபஸ்திமான் நாகதீபஸ்ததா சௌமியகம் கந்தர்வஸ்தத வாருணகம் அயந்து நவமஸ்தேஷாம் தீபகா சாகரசம்யுதம். இப்போ நாம் இருக்குமே இது வந்து ஒன்பதாவது கண்டம். ஆக மொத்தம் பாரத வருஷத்தில் பாரத வருஷ பரத கண்டே அப்படின்னு சங்கல்பத்தில் நம்ம சொல்கிறோம். ஆக இது பாரத வருஷங்கிறது பெரிய அளவு பூமண்டலம். அந்த பாரத வருஷமாகிற மண்டலத்தில் ஒன்பது பகுதிகள் இருக்கு. இப்படி ஒன்பது தீபங்கள் இருக்கு. அதில் இப்போ ஜம்பு தீபத்தில் இது பரதகண்டம்னு பேர் இருக்கு. இந்த பரதகண்டம் இருக்கேன் இதோட கூடினது. ஆக இந்த பாரத வருஷம் முழுக்களும் ஒன்பது கண்டங்களாக பிரிக்கப்பட்டதுனால இதுக்கு அந்த நாபிங்கிற சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளாலே பிரிக்கப்பட்ட அப்படின்னாலே இதுக்கு நவநாபம் மண்டலம்னு பேர் வச்சிருக்கா. ஒன்பது நாபிகளால் பிரிக்கப்பட்ட நாபியினுடைய புத்திரர்களால் பிரிக்கப்பட்ட மண்டலம், இப்படி பிரிக்கப்பட்ட மண்டலம் இருக்கு. இந்த மண்டலத்தில் இப்போ பரதாழ்வான் பாதிகை எடுத்துன்னு வந்து ஆராதிச்சு அர்ச்சனை பண்ணானோ இல்லையா, ஆக பரதாழ்வான் பண்ண பாதுகா அர்ச்சனமானது இந்த ஒன்பது பகுதியிலையும் பரதம் இந்த பூமண்டலம் முழுவதும் பரவி போச்சு. பரதாழ்வான் இது மாதிரி ராமபாதையை அர்ச்சிச்சு எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக பாதுகா அர்ச்சனமானது இந்த மண்டலம் முழுக்கிலும் பரவிருக்கு. அதனால இந்த மண்டலத்தில் உள்ளவன் என்ன பண்ணுறான், பாதுகை அர்ச்சனை பண்ணி அதனால் மோட்சத்தை அடையிறார். தேவர்களும் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டுவானா, இந்த பாரத வருஷம்தான் கர்மபூமி, இதில் தான் ஆராதனாதிகள் யாகாதிகள் யஜ்ஞாதிகள் இதெல்லாம் இங்கே தான் பண்ணணும், இங்கே பண்ணினாத்தான் அது மோட்சமான பலத்தை கொடுக்கும் என்று அவர்களே யாக யஜ்ஞாதி பண்ணுவதற்கு இங்கே அவதரித்து எல்லாம் காரியங்களை பண்ணுவாராம். அதனால் இதுக்கு கர்மபூமி என்று பெயர். இப்போ ஏற்பட்ட கர்மபூமியான ஒன்பது பகுதியோட கூடின பாரத வருஷம் இருக்கேன். அந்த பாரத வருஷம் போல
பாதுகா தேவி நீ இருக்கிறாய். இந்த பாரத வருஷத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லாரும் பாதுகார்ச்சனை பண்ணி பகவதர்ச்சனை பண்ணி பெருமாளை அடையிறதுக்கு முயற்சி பண்றா, அது நடக்கிறது வாழ்க்கை. அதுபோல நீ இந்த பாதுகா தேவியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த பாரத மண்டலம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ இதுவே நவபாக மண்டலம் மாதிரி பாதுகா தேவியே இருக்கா. அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இதுவும் 9 பகுதியாக 9 ரத்னங்களால 9 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால பாதுகா தேவியை பார்த்தாக்க நவபாக மண்டலமாக நீ இருக்கியோ அப்படி சொல்லும்படியாக இருக்கு. ஆக நவபாக மண்டலம், அதுல நம்ம பரதகண்டத்துல இருக்கோம். இந்த பரதகண்டத்துல நாம எப்படி பாதுகாச்சனை பண்றோமோ அதே மாதிரி பூமண்டலம் முழுக்க நம்ம பாதுகாச்சனை பண்ணி அதனால உயிர்கிறார்கள். அப்படி உயிரானுன்னா இந்த பாதுகா தேவி இதுவே நவபாக மண்டலமாக இருக்கிறதுனால இதே பாதுகா தேவியை நாம் அர்ச்சனை பண்ணால் அதனாலேயே நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் சொல்வதுண்டு. அதாவது இதுல பாஞ்சராத்திர ஆகமத்துல என்ன நவபாக மண்டலார்ச்சனைன்னு ஒரு பகுதி மர்ஜனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மோட்சத்தை அடைய வேணும் என்று செய்யறவா நவபாக மண்டலத்தை பண்ணி அதை அர்ச்சனை பண்ணி அதனால மோட்சத்தை அடையலாம் சொல்லிருக்கு. நவபாக மண்டலம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, 9 பாகமாக பிரித்து கீழே சர்வீஜி பண்ணி எல்லாம் பண்ணி குளங்கள்லாம் போட்டு 9 பாகமாக பிரித்து அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சக்கரத்தை போட்டு அந்த சக்கரங்களெல்லாம் ஒவ்வொன்றையும் ஆவாகனம் பண்ணி அதை பூஜித்து தெரிஞ்சு அது தெரிஞ்சிடும். அந்த நவபாக அந்த மண்டலத்தை அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஆக பாஞ்சராத சமையல சொல்லப்பட்ட நவபாக மண்டலம் மோட்சத்துக்கு போறவா அர்ச்சனை பண்ணி அந்த நவபாக மண்டலத்தை மோட்சத்தை சாதிக்கலாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி அந்த நவபாக மண்டலம் மாதிரியே நீயும் 9 பாகங்களாக மாணிக்கங்களாலே முத்துகளாலே பிரிக்கப்பட்டு நவபாக மண்டலமாக நீ இருக்காய். ஆக ஒன்னு ஆராதிச்சோம் எல்லாரும் மோட்சத்தை பெறலாம் என்று நவபாக மண்டலமாக பாதுகா தேவி சேவை சாதிக்கிறாள் என்பதை சுவாமி தேவியன் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். கைநத குணஜாலா பந்திகிர்மௌத்திகானாம் பகுவிதமணிரஸ்மி பந்தாபிராமாம் ரகுபதி பதரட்சே ராஜவாஹ்யஸ்ய கும்பே கலித ருஜிர பூஸ்வம் காவி நட்சத்திரமாலா. ஸ்லோகம் 888. பரிணத குணஜாலா பங்கிபிகி மௌத்திகானாம் பகுவித மணிரஸ்மி கிரந்தி பந்தாபிராமா ரகுபதி பதரட்சே ராஜவாஹ்யஸ்ய கும்பே கலித ருஜிர பூஸ்வம் காவி நட்சத்திரமாலா. ரங்கநாதன் கருடன் மேல ஆகாச மார்க்கத்தில் செல்லுகின்ற காலத்தில், அசுர நிரசனார்த்தம் எழுகின்ற காலத்தில் ரங்கநாதன் கருடன் மேலே எழுந்துடுவான். அப்பொழுது இந்திராதி தேவர்கள் என்ன பண்ணுவான், ஐராவதத்தினுடைய மஸ்தகத்தில் அந்த பாதுகாதியை ஏழை பண்ணி கொண்டு போய் என்ன கூடவே போவான். அப்புறம் திரும்பி கோவிலுக்கு எழுந்துடுற உடனே பாதுகா தேவியை கீழே இறக்கி கொண்டு வந்து தாங்களே பெருமாள் திருவடி வாரத்தில் கொண்டு சமர்ப்பிப்பார்கள். இப்படி வழக்கம். அதை மனதில் கொண்டு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். பரிணத குணஜாலா பங்கி மௌத்திகானாம் பாதுகா தேவி நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாக்க, பரதாழ்வான் உன்னை சத்ருஞ்சயங்கிற யானை மேலே எழுந்துள்ளதை கொண்டு அயோத்தியா விஜயில் வருகின்ற காலத்தில் நீ அந்த சத்ருஞ்சயன் யானையின் மேலே மஸ்தகத்தில் நீ இருக்கும் பொழுது இவருக்கேன் சேவிக்கிறாளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, அந்த யானைக்கே நட்சத்திர மாலை போட்டிருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறாய் அப்படின்னார். நட்சத்திர மாலைன்னா என்ன அப்படின்னாக்க, சைவ நட்சத்திர மாலா சாது சப்தவிம்சதி மௌத்திகை என்று சொல்லி 27 முத்துக்களை கோத்து பண்ணப்பட்ட மாலைக்கு நட்சத்திர மாலைன்னு பேர். தெரிஞ்சுதான் அந்த நட்சத்திர மாலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நல்ல கயிறுகளில் செரித்து அழகான கயிறில் இந்த வெள்ளை கயிறில் முத்துக்களை கோப்பான். அப்புறம் ஒவ்வொரு முத்து குழு ஒரு முத்து கோத்த உடனே அங்கே ஒரு முடிச்சு போடுவான். அப்புறம் இன்னொரு முத்தை கோப்பா அங்கே ஒரு முடிச்சு போடுவான். தெரிஞ்சுதான் அந்த அல்லது அந்த முத்துக்கு ரெண்டு முத்துக்கு நடுவில் பட்டு நூல்களால் சுற்றி அழகாக கட்டியிருப்பான். கட்டினா
அந்த பட்டு நூல்கள் பலவித நிறங்கள் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி முத்து மாலையை பண்ணி முத்துகாரம் பண்ணி சமர்ப்பிக்கிற வழக்கம் பெருமாளுக்கு. இப்போ பாதுகாதேவி சத்ருஞ்சயான மேலே வரான். அவள் பாதுகாதேவியே முத்து மாலை மேலே இருக்கா அப்படின்னாக்க அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். முத்து மாலைய கயிறுகள் தானே கோக்கணும், இங்க கயிறு ஏது அப்படின்னு கேட்டோம்னாக்க மௌக்திகானாம் பங்கி பிகி முத்துக்கள் நிறையா இருக்கு தெரிஞ்சா, அந்த முத்துக்களுடைய வரிசையினால நீ எப்படி இருக்க அப்படின்னுட்டா வரிந்தத குணஜாலாம். குணம்னா நூல், நூல் கயிறுடைய ரெண்டு அஞ்சாறு நூல் சேர்த்து திரித்து அதில் முத்துக்களை கோப்பான் தெரிஞ்சா, ஆக அதை மாதிரி நீ இருக்கிறாய். இன்னும் பகுவித பரிணாம் பகுவித மணி ரேஷ்மி கிரந்தி மந்தா அபிராமா கிரந்தி பந்தம், அதாவது ஒவ்வொரு முத்துக்கு அப்புறம் முடிச்சிருப்பாளோ இல்லையோ நல்ல பட்டு நூல்களால அங்கங்கே ஒரு முடிச்சு போட்டு அப்புறம் இன்னொன்று கோப்பான் அப்போது அழகாக இருக்கும் முத்து. அதை மாதிரி பகுவித மணி ரேஷ்மி பல வகையான மணிகள் உங்கள்கிட்ட இருக்கு, அதனுடைய கிரணங்கள் ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பச்சை நீளம் இது மாதிரி பல நிறங்கள் கொண்டதாக இருக்கும். ஆக பல நிறங்கள் கொண்ட பட்டு நூல்னால நடுவில் முடிச்சு போட்டிருக்கிறது மாதிரி உன்னுடைய இது இருக்கேன் மணிரஷ்மி, அதாவது உன்னுடைய உன்னிடத்தில் வைக்கப்பட்ட முத்துக்களுடைய ஒளிகள் அது நடுவில் கட்டப்பட்ட முடிச்சு போட்டது மாதிரி இருக்கு இந்த முத்துக்களுக்கு நடுவில். ரகுபதி பதராட்சே ராஜவாசிய கும்பே இப்படியாக நீ முத்து மாலை மாதிரி சேவை சாதிக்கிற பார்க்கறதுக்கு நீ ரகுபதி பதரட்சே ராஜவாக்கியம் சத்ருஞ்சய யானை அந்த யானைத்தினுடைய கும்பே மஸ்தகத்தில் நீ வருகின்றாள். வருகிட்டு எப்படி இருக்கு கலித ருச்சிரபூத்தும் காபி நட்சத்திர மாலா கலித ருச்சிரபூகும், அதாவது ரொம்ப அழகாக நீ சேவை சாதிக்கிறார், அதாவது அனிர்வச்சனியமாக சொல்ல முடியாததான மிக அழகோடு கூட அழகாக இருக்க முடியாத நட்சத்திர மாலை மாதிரி உன்னை பார்த்தா தெரியுது. ஆக நட்சத்திர மாலையாக நீ எப்படி ஆனா எப்படின்னு கேட்டோம்னாக்க உன்னிடத்துல முத்துக்களும் இருக்கு, அதே சமயத்தில் கயரும் இருக்கு, ஒளியினால நடுநூலில் கட்டப்பட்ட முடிச்சு மாதிரி பல வகை நிறமுள்ள பட்டு நூலால் கட்டப்பட்டது மாதிரி உங்கள்கிட்ட பல வகை நிறமுள்ள முத்துக்களும் ரத்னங்களும் இருக்கு, அதனுடைய ஆகையினால நட்சத்திர மாலை போல நீ இருக்கிறாய் அப்படின்னு சாதித்தார்.